தென்காசி தந்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆண்டார் கிருஷ்ணன். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய சூடு பிறக்கிற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நிற்கிறோம். அந்த அண்ணன்மார்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம்ண்ணே. நாம் தமிழர் கட்சி எதை முன்னிறுத்தினே இந்த தேர்தலை எதிர்கொள்றீங்க? இப்போ வந்து நம்ம தொகுதியை பொறுத்தவரை இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தை மக்களுடைய மனக்குமுறல் என்னன்னா, இங்கே இருக்கிற கனிமவுகளை மொத்தம் கேரளாக்கு கடத்தி கொண்டு போகிறாங்க. இதை தடுக்கணுங்கிறதா ஒரு முற்ற நோக்கத்தோட நம்ம வேட்பாளர் ஜிஜி பாராளுமன்றத்துக்கு போனால் இதை பற்றி அவர் கண்டிப்பாக குரல் எழுப்புவார், அதை பற்றி பேசுவார். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு மலைகளை எல்லாத்தையும் அழிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு இது இருக்காதுங்கிறத எல்லார் மக்களும் உணர்ந்துருக்காங்க. ஆனால் அதை வந்து அவங்க வெளியே வந்து சொல்லியோ இது பண்ணுறதுக்கு யோசிக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம சட்டமன்றத்து அண்ணன் வேட்பாளர் இசை மதிவான அவர்கள் ஜெயிச்சு உள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசி நாங்கள் இந்த கனிமலை கொள்ளையே கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ஜெயிச்சு போனவங்க யாருமே தமிழர் உரிமைகளுக்காக அங்கே எந்த குரலும் கொடுக்கல. நம்ம ஆள் உள்ளே போனார்னா கொடுப்பாங்க. தமிழ் பேச்சு மொழியில, பயிற்சி மொழியில, பண்பாட்டு மொழியில, வழக்காடு மொழியில தமிழுக்கு எதுவுமே அங்கே முன்னுரிமை கொடுக்கல. இவங்க வெற்றுமனையா வாயில மட்டும் பேசி பேசி கடந்து போயிருந்தாங்களே ஒழிய நமக்கான உரிமை என்ன ஒன்றா பேசுவோம். இப்போ மத்திய அரசு இருந்து தமிழ்நாடு வேலை தமிழை விட்டா சதவீத இட 80% கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் இதை பத்தி யாரும் கொடுக்க மாட்டேங்கு. இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கு போகல கொடுத்துருந்தாங்க, ஆந்திராக்கு போகல கொடுத்துருந்தாங்க, மற்ற மாநிலங்களுக்கு போகலாம் இது வந்து செயல்படுது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள வரையில மட்டும்தான் இது செயல்பட மாட்டேங்கு. இதை பத்தி இங்க இருக்கிற முதலமைச்சரோ ஆட்சியாளர்களோ பாராளுமன்றம் யாருமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணா இசை மதிவானவர்கள் ஜெயிச்சு போனா கண்டிப்பா நமக்கான உரிமைகளை பெற்று தருவாருன்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல களத்துல நின்று நாங்கள் உழைக்கிறோம். உங்களுடைய கொள்கைகள் திட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படின்னு இருக்கு? கண்டிப்பா அந்த மக்கள் எங்களை தென்காசி தொகுதி பொறுத்தல நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. என்ன அதாவது நிறைய ஊர்ல இருந்து எங்களை அழைச்சி பேசுறாங்க, தம்பி இந்த ட்ரிப்பு கட்டாயமா நாம் தமிழர் கட்சி வாக்கு உங்களுக்கு தான், நாங்க வேற யாருக்கும் செலுத்துற மாதிரி இல்ல. இருக்கிறதுலே படிச்ச வேட்பாளர் நீங்க நிறுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 மருத்துவர் பொறியியல் எல்லாம் படித்த பிள்ளைகளே நான் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்ம மக்கள் எங்களுக்கு வாசித்து செலுத்துவாங்க. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை நிச்சயமாக மாற்ற வரும். எங்களை வெற்றி வேட்பாளர் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. ஆனால் குறிப்பா இந்த கொல்லம் திருமகளம் தேசிய நெடுஞ்சாலையில நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை என்னன்னு? தேவை என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நீங்க அதிகமான அந்த கனிம வளங்களை கொள்ள எடுத்து போற வண்டியை பார்க்க முடியல. நாங்க கூடுதலாவே இந்த எப்படியாவது நாங்க தடுத்து நிறுத்தி அடுத்த தலைமுறைக்கான அந்த மண்ணையும் மக்கள் மலைகளையும் பாதுகாக்கக்கூடிய கடமைக்கு இல்ல சூழ்நிலைக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும் இல்ல, இந்த தொகுதியில் இருக்கிற எல்லாரும் அதை நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்க தடுத்து நிறுத்தலாம், அடுத்து உங்களுக்கு இந்த 10 வருஷத்துல இங்க குடிக்க தண்ணி இருக்காது, சுகாதாரமான காற்று இருக்காது, மழை இருக்காது, எல்லாமே போயிட்டு போயிடும். இதை நாங்க முன்னோக்கி மக்களை சந்திச்சு இதை எடுத்து கூறி எங்களுக்கான வாக்குகளை நாங்க கேட்கறோம். மக்கள் நிச்சயமா கட்டாயமா திட்டு எங்களுக்கு வாக்களிப்பாங்க. தென்காசி தொகுதியில கண்டிப்பா மாற்றம் நடக்கும். சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கட்சி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி, வணக்கம். அன்பான தாய் தமிழ் உறவுகளே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் இசை மதிவாளன் அவர்களுக்கு ஒளிவாங்குகின்ற மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களது பகுதியில் நமது உறவுகள் வந்து கொண்டிருக்கிறோம். அன்பான உறவுகளே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி என்ற மைக் சின்னம். வாக்கு இயந்திரத்தில் 8 இடத்தில் இருக்கின்ற மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை கேட்டு உங்களது பகுதியில் தொண்டறிக்கைகளோடு நமது உறவுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான உறவுகளை,